வணக்கம், வெல்கம் டு நஹாஸ் குக்கிங். இன்னைக்கு நம்ம பிரெட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பிரெட் எடுத்து வச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிரெட்டோட கார்னர் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். எதுக்காக இந்த கார்னரை கட் பண்ணுறோன்னா, இந்த பிரெட் அல்வா செய்யும்போது இந்த பிரெட்டோட கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாமே வந்துட்டு சரியாக மசியாமல் போகும். இப்போ கார்னரை கட் பண்ணி எடுத்துட்டு இந்த பிரெட்டை வந்துட்டு ஒரு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா பிரெட்டையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பிரெட் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கட் பண்ண பிரெட் எல்லாத்தையும் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். நீங்கள் பிரெட் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயிலும் கொஞ்சம் நெய்யும் சேர்த்து இந்த பிரெட்டை ஃப்ரை பண்ண போகிறோம். ஆயில் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பிரெட்டை போட்டு கோல்டன் ப்ரௌனாக வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணணும். இந்த பிரெட்டை ஃப்ரை பண்ணும் போது அடுப்பை சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கனாக்கா ரொம்ப தீஞ்சு போயிடும். சிம்மில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் நேரம் எடுக்கும் ஃப்ரை ஆகிறதுக்கு, ரொம்ப கிறிஸ்பியாக வந்துட்டு நமக்கு வரும். இப்போ பாருங்கள், கோல்டன் ப்ரௌனாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃப்ரை பண்ண பிரெட் எல்லாத்தையும் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் நிறைய பிரெட் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா ரெண்டு மூணு முறையாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரே முறையாக வந்துட்டு இந்த ஆயிலில் போட்டிங்கனாக்கா பிரெட் எல்லாம் சரியாக வேகாமல் போயிடும். ஓகே, இப்போ பிரெட்டை ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம அல்வா செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம். இந்த அல்வா பண்ணுறதுக்கு ஒரு கப் பொடிச்ச சர்க்கரை எடுத்துருக்கேன், மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுலேயே ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி விட்டுட்டு இதை நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரைப்பாகு இந்த மாதிரி பபிள்ஸ் வர அளவுக்கு நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 5 ஏலக்காய் சுகர் போட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த பிரெட்டை இதில் போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். இந்த சர்க்கரைப்பாகுலேயே பிரெட்டு நல்லா வேகணும். இது வெந்துச்சுனாக்கா ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரெட் எல்லாம் நமக்கு கரைஞ்சி வந்துடும். சப்போஸ் நீங்கள் கம்மியாக தண்ணி சேர்த்துருக்கீங்க, பிரெட்டு சரியாக கரைஞ்சி வரலை, சக்கரைப்பாகு வந்துட்டு சுண்டி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் சுடுத்தனையும் ஆட் பண்ணி நல்லா இந்த பிரெட்டு கரையிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ கடைசியாக இதில் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். இந்த பால் சேர்க்கறதுனால இந்த பிரெட் அல்வாவோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பால் சேர்த்து நல்லா பிரெட் அல்வா பதத்துக்கு வரணும். இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். சப்போஸ் நீங்கள் அலுமினிய பாத்திரம் இல்லை ஸ்டீல் பாத்திரத்தில் இது நீங்கள் செய்கிறீங்கனாக்கா அடிபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கைவிடாமல் இந்த மாதிரி கலரி விட்டுக்கிட்டே இருங்க. பால் சேர்த்ததுக்கப்புறம் சரியான ஹல்வா பதம் வர்றதுக்கு 10-15 நிமிஷம் வரைக்கும் நமக்கு தேவைப்படும். ஒரு சரியான ஹல்வா பதம் எப்படி வந்துருச்சுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, அந்த நம்ம சேர்த்தோம் இல்லையா அந்த ஆயிலும் நெய்யும் வந்துட்டு தனியாக இதுலேருந்து பிரிஞ்சு வரும். ஒரு 15 நிமிஷத்தில் பாருங்கள், இந்த அளவுக்கு ஆயில் வந்துட்டு இந்த பிரெட்லேருந்து தனியாக நமக்கு பிரிஞ்சு வரும். நம்ம இந்த பிரெட்டை ஆயிலில் ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அந்த ஆயில் தான் இப்போ தனியாக நமக்கு பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ கொஞ்சமாக வந்துட்டு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ கடைசியாக வறுத்து வச்சுருக்கிற முந்திரியை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு சூப்பரான பிரெட் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.